சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் ஒவ்வொருவரும் வீரர்கள் போல செயல்பட வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வலியுறுத்தியுள்ளார் ஹைதராபாத் ஸ்வர்ண பாரத் அறக்கட்டையில் பயிற்சி பெறுபவர்களுடன் கலந்துரையாடிய அவர் பருவநிலை மாற்றத்தால் ஏற்படும் பாதிப்புகளை கருத்தில் கொண்டு ஊராட்சிகள் முதல் நாடாளுமன்றம் வரை தொடர்புடைய அனைவரும் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் தீவிரமாக செயல்பட வேண்டும் என்று சுற்றுச்சூழல் சட்டங்களை மீறுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டியது அவசியம் என்று கூறிய அவர் சுற்றுச்சூழலும் சுகாதாரமும் பின்னிப்பிணைந்தவை என்று தெரிவித்துள்ளார் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இயற்கை வளம் ஆகியவற்றை மேம்படுத்தும் வகையில் பள்ளி பாடத்திட்டத்தில் தோட்டக்கலையை சேர்க்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் நான்காவது தொழில் புரட்சிக்கு திறன் மிகுந்த தொழிலாளர் சக்தி அவசியம் என்று வலியுறுத்திய குடியரசு துணைத் தலைவர் திறன் மேம்பாட்டு முன்முயற்சிகளை தொழில் நிறுவனங்கள் மேற்கொள்ள வேண்டும் வேண்டுமென்று கேட்டுக்கொண்டார் இந்திய நாகரிகத்தில் இயற்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டிய வெங்கைய நாயுடு மகாத்மா காந்தியின் போதனைகளை மனதில் கொண்டு இயற்கையோடு இணைந்த வாழ்வை பின்பற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் பாரிஸ் பருவநிலை மாற்ற உடன்படிக்கையை நடைமுறைப்படுத்துவதில் இந்தியா உறுதி பூண்டுள்ளதாக கூறிய அவர் பருவநிலை மாற்ற பாதிப்புகளை குறைப்பதற்கு உலக அளவில் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார்